அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்குரிய கார்த்திகை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு உள்ள கிரகங்களின் சுழற்சிக்கேற்ப என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், வேலை சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயம், திருமணம் சார்ந்த விஷயம், குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயம், இதெல்லாம் என்ன மாதிரியான சாதக பாதகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது, அதே மாதிரி என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உங்களுக்கு உகந்தது, இந்த மாதிரி தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கார்த்திகை மாதத்தில் சிம்மராசி அன்பர்களுக்குண்டான கிரக நிலைகளை பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் உட்கார்ந்திருக்கார். நான்காம் பாவகமான சுகஸ்தானத்தில் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் சூரிய பகவான் உட்கார்ந்திருக்கார். புதன் பகவான் இந்த கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி 5ஆம் பாவகமான பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு சென்று இடம்பெயர்றாரு. அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி சுக்கர பகவானும் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் போய் அமர இருக்காரு. 6ஆம் பாவகமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வலுவாக உட்கார்ந்திருக்கார். 8ஆம் பாவகமான அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரம் பெற்று இருக்கார். ஆனால் இந்த கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைய போகிறாரு. 9ஆம் பாவகமான பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். 10ஆம் பாவகமான தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கார். இதுதான் இந்த கார்த்திகை மாதத்தில் சிம்மராசினருடைய கிரக அமைப்புகள். இந்த கிரக அமைப்புகளை வச்சு என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்கிறத பார்க்கலாம். முதல்ல தொழில் சார்ந்த விஷயம், வேலை சார்ந்த விஷயம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்னு பார்க்கும்போது 10ஆம் பாவகமான தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால பத்துக்குரியவன்னு சொல்லப்படக்கூடிய சுக்கர பகவான் 4ஆம் பாவகமான சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். அந்த செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானை பார்க்குறாரு. ராகு பகவான் பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவகமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். அப்போது வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இது. ஏன்னா பத்துக்குரியவன் சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் 11ஆம் குரியவன் சொல்லக்கூடிய புதன் பகவான் இணைந்து இங்கே உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா 4ஆம் பாவகமான சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமா லாபத்தையும் வளர்ச்சியையும் பெறக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது. அப்போ வேலையில இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஒரு இடமாற்றம் இருக்கணும், அல்லது ரொம்ப நாளா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, வரவேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, ஆனா வராம தடைப்பட்டு இருக்கு அப்படின்னா இப்போ ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி நீங்க அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு நிலையை உங்களுக்கு உருவாக்கும். ப்ரமோஷனுக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு வேலை கிடைக்காம இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகளை சந்தர்ப்பங்களை உண்டாக்கும். அடுத்து 5ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் 8ஆம் பாவகமான அஷ்டமஸ்தானத்தில் உட்கார்ந்து இதுவரைக்கும் வக்கரம் பெற்று உட்கார்ந்திருந்தார். அப்போ வக்கரமா இருக்கும்போது நிச்சயமா எதிர்மறை பலன்களை தான் அதிகமா கொடுத்திருப்பாரு. குழந்தைகளுடைய நலத்துல குட்டி குட்டி தொந்தரவுகளை கொடுத்திருப்பாரு. படிப்பு சார்ந்த விஷயத்திலையும் குட்டி குட்டி தடைகளை கொடுத்திருப்பாரு. மந்த தன்மையை உருவாக்கி இருப்பாரு. இப்போ குரு பகவான் வக்கர நிவர்த்தியாராரு. அந்த வக்கர நிவர்த்தியாகி தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால நிச்சயமா உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் குழந்தைகள் படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கல, தடைகளை கொடுத்துட்டு இருந்தது. ஏதோ ஒரு வேலையில நான் இருக்கேன் அப்படின்னா அது நான் படித்த படிப்புக்குண்டான வேலையே இல்லை. இப்படி இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு நீங்க படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்கு. 6ஆம் பாவகமான ருணரோக சத்ருஸ்தானத்துல சனி பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார். 6ஆம் பாவகம்ங்கிறது வேலையை கொடுக்கக்கூடிய இடம் இல்லையா, அந்த இடத்தின் அதிபதி வலுவாக இருக்கிறதுனால வேலைக்கு அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு, அதுவும் குறிப்பாக வெளிநாடு போகணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா 9ஆம் பாவகம் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார். அப்போ வெளிநாட்டு காரகன்னு சொல்லக்கூடிய அந்த ராகு பகவானே 9 பாவகமான பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமா இருக்கு. அப்போ வெளிநாட்டு வாணிபத்துல இருக்கின்ற இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு உயர்வை தரக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். அல்லது வெளிநாட்டுல செட்டில் ஆகணும், பிஆர் அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். அப்போ 5 இருக்கிறதுனால குழந்தைகள் காதல் சார்ந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா சின்ன தொந்தரவுகளை உருவாக்கும், பிரச்சனையை உருவாக்கும். காதல்ல இருக்கவங்களுக்கு கருத்து மோதல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தருமே விட்டு கொடுத்து போகணுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு 24 அப்போ இதுவரைக்கும் பேங்க்ல இருந்தவங்க, பேங்க் சம்பந்தப்பட்ட வேலை செஞ்சவங்களுக்கு, பேங்குக்காக அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அனுகூல பிராப்தத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதே சமயத்துல உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் வந்து சுகஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கார். அப்போ தந்தையின் மூலமா உங்களுக்கு நல்ல பல அனுகூலங்கள், ஒரு வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அப்போ 2-3 வீட்டுக்காக, அதாவது ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா அதுக்கான தேடுதல் ப்ராசஸ்ல இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அது சக்சஸ் ஆகக்கூடிய தன்மையை உண்டாக்கும். ஏன்னா செவ்வாய் பகவான் 10 அமர்ந்து 4 பாவகமான சுகஸ்தானத்தை பார்க்கிறாரு. அந்த சுகஸ்தானத்துக்கு காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அங்க இருக்கிற காரணத்தினாலையும், உங்க ராசி அதிபதி அங்க இருக்கும் காரணத்தினாலையும், லாபாதிபதி தனாதிபதி இருக்கும் காரணத்தினாலையும், வீடு சார்ந்த விஷயங்கள், நிலம் சார்ந்த விஷயங்கள், விவசாய துறையில இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமையும். 3 கேது உட்கார்ந்துருக்கார். உபஜயஸ்தானத்துல கேது இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பிராப்தத்தை கொடுக்கும். ஒரு நல்ல தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் வீரியத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் இது. அப்போ உங்க மனசுல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தைரியம், மன தைரியம், எதையும் சாதிக்கலாம்ங்கிற உத்வேகத்தை கொடுக்கும். அதாவது இதை தான் செய்யணும், இதை செய்யக்கூடாதுங்கிற தன்மையை உங்களுக்குள்ள உருவாக்கும். ஆனா கேது ஒரு சர்ப்ப கிரகம் இல்லையா, அவர் 3 இருக்கிறதுனால, அதாவது நீங்க காசு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல, யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடக்கூடிய விஷயத்துல, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டா சிறப்பு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா பணம் நிறைய பேர் கொடுத்து பிரச்சனைக்குரிய நபராக இருந்திருக்கும். ஏன்னா குரு பகவான் வக்ரம் பெற்று குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. இப்போ வக்ர நிவர்த்தியாகும் காரணத்தினால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ஏற்கனவே பணம் கொடுத்து ரொம்ப நாளாக வந்து பிரச்சனையில் இருக்குது, நீங்கள் கொடுத்த பணம் சிக்கிக்கிச்சு, லாக் அடிச்சு திரும்ப வரல அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கக்கூடிய, ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். அதே சமயத்தில் குரு பகவான் 8 இருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால எதிர்பாராத விஷயத்தில் உங்களுக்கு தன வருவாயை பெருக்கி தரக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கும். ஆனால் இந்த வாக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதில் வாக்கு கொடுக்கணுமோ, எதை பற்றி பேசணுமோ, எதை வாக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் பேசிட்டு இருந்துட்டாலே சிறப்பு, தேவையில்லாமல் பேசாதீங்க. அதே சமயத்தில் குடும்ப உறவு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அந்யோன்யத்தை நீங்கள் கொஞ்சம் வளர்த்துக்கணும். அதே மாதிரி கடன் சார்ந்த விஷயங்கள், கடனை வளர்க்குமா அப்படின்னு பார்க்கும்போது 6 6 இருக்கார். அப்போது கடனை வாங்கவும் செய்யும். அதே மாதிரி கடன் மூலமா ஆதாயத்தை பெருக்கிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையையும் உங்களுக்கு உருவாக்கும். எதிரி தொலைகள் இருக்கும், அந்த எதிரிகளை எப்படி நாம் வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும், எதிரிகளை எப்படி வீழ்த்த முடியுங்கிற அந்த ஸ்ட்ராட்டர்ஜி பிளானை வந்து நீங்கள் வகுத்து வலுவாக சிறப்பாக செயல்படுவீங்க இந்த மாதத்தில். அப்போது எதிரிகளையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். நிச்சயமாக எதிரி தொல்லைகள் இருக்கும், ஆனால் அதை சமாளிச்சுட்டு அவங்கள வெற்றி காணக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு உருவாக்கும். அப்போது 7 சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் தனக்கு 12 உட்கார்ந்துருக்கார். அப்போது குரு பலன் கிடையாது. அப்போது திருமணம் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இந்த கோச்சார ரீதியாக இருக்க தான் செய்யுது. ஆனால் உங்களுடைய சுய சாதகத்தில் ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குது அப்படின்னா நிச்சயமாக திருமண சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் நடந்தேறும். அப்போது 9 ராகு இருக்கிறதுனால வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் சிறப்பு. அதே சமயத்தில் பிரார்த்தனை சார்ந்த விஷயங்கள்,
கோவில் யாத்திரை செய்யக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும், உயர்கல்விக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அந்த யோகத்தையும் பலருக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு பிரகாசமாகவே இருக்கும். ஆனால் செவ்வாய் பகவான் மட்டும் 10 பாவகத்தில் வக்ரமாக இருக்கும் காரணத்தினால வேலையில் பார்த்தீங்கன்னா கோபம் ஆக்ரோஷங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அப்போது அந்த ஆக்ரோஷத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டாலே போதும், உங்கள் மேலதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை செயல்படுத்தினாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை. 11 சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம், இந்த கார்த்திகை மாதம் 17 தேதி அதாவது டிசம்பர் 3 தேதி 5 பாவகமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வந்து அமர்றாரு. அப்போது அந்த 5 இடத்துல புதன் அமர்ந்து கொண்டு தனது சமசப்தம பார்வையாக 11 பாவகமான லாபஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால புதனை வச்சு செய்யக்கூடிய அறிவு மூலதனமாக வச்சு செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்களும் கன்சல்டன்சியாக இருந்தாலும் சரி, தரகு சம்பந்தப்பட்ட கமிஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மார்க்கெட்டிங் இந்த மாதிரி தொழிலில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியையும் நல்ல மேன்மையையும் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். நல்ல உழைப்பு போட்டிருப்பீங்க, ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடச்சிருக்காது. ஏதாவது ஒரு எதிர்ப்பு, ஏதாவது ஒரு தடை பகை இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னா இப்போது எதிர்பாராத விதமாக உங்களுக்குண்டான ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு புகழையும் ஒரு பட்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். அதே சமயத்தில் குடும்ப தலைவிகள்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதம் வந்து கொஞ்சம் அலைச்சல்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா நீங்களும் வேலைக்கு போகணும், குழந்தையையும் பார்க்கணும், குடும்பத்தையும் பார்க்கணுங்கிற தன்மை இருக்கிறதுனால கணவனுடைய நிலைகளை அறிந்து நீங்கள் கொஞ்சம் அன்பாவும் பாசத்தோடையும் அனுசரித்து செயல்படுறது ரொம்ப நல்லது. ஏன்னா 8 பாவகத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வாக்குவாதம், சின்ன சின்ன விஷயங்களில் கூட கொஞ்சம் பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் இந்த மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வருதோ இல்லையோ, ஆனால் மற்றவர்களுடைய தலையீடு காரணமாக குடும்பத்தில் குட்டி குட்டி தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டிங்கன்னா, எச்சரிக்கையோடு இருந்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. அதே சமயத்தில் வயதானவர்கள் பார்த்தீங்கன்னா 80 கடந்தவங்க அல்லது 70 கடந்தவங்க நீங்கள் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கோவில்களுக்கு, உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரும்போது நிச்சயமாக உங்கள் மனசில் இருக்கும் அழுத்தம் ப்ரெஷர் எல்லாம் நீங்கி நல்ல மன அமைதியை கொடுக்கும், நல்ல தெம்பை கொடுக்கும், ஒரு நல்ல வழிபாடு உங்களுக்கு. அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கும் சிவபெருமானை சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்கள் மனசில் இருந்த குறைகள், உங்கள் மனசில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நிலையை உங்களுக்கு உருவாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காமல் மற்றவங்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.